வணக்க மக்களே, ஒரு சூப்பரான சினிமா தகவலோட தான் சந்திச்சிருக்கோம். வாங்க, என்ன தகவல் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நடிகர் என்றால் ஹீரோவாகத்தான் நடிக்கணும் என்று வரைமுறை இல்லாமல் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் ரசிக்கும்படி நடித்து கைதட்டல்களை வாங்கி விடுவோம் என்று சில நடிகர்கள் தான் நடித்துக் கொண்டு வருகிறார்கள். இதற்கு உதாரணமாக விஜய் சேதுபதியையும் சொல்லலாம். ஆரம்பத்தில் கிடைத்த சிறு சிறு கதாபாத்திரங்களை சரிவர செய்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ அவதாரம் எடுத்தார். இதனைத் தொடர்ந்து வில்லனாகவும் மிரட்டலான நடிப்பை கொடுத்து வில்லன் ரேஞ்சுக்கும் வளர்ந்து வந்தார். இதனால் ஹீரோ இமேஜ் பாதிக்கப்படுகிறது என்று தெரிந்தும் கொஞ்ச நாளைக்கு ஹீரோ பயணத்தை தொடரலாம் என்று முடிவெடுத்து விட்டார். அந்த வகையில் இரு தினங்களுக்கு முன் வெளிவந்த மகாராஜா படம் விஜய் சேதுபதியின் 50வது படமாக வெற்றி பெற்று வருகிறது. தற்போது அனைத்து திரையரங்குகளிலும் ஓடிக்கொண்டு வருவதால் வசூல் அளவிலும் லாபத்தை பார்த்து வருகிறது. அந்த வகையில் இப்படத்தின் கதையானது பெண்களை சீண்டினால் எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக பெண் பாவம் பொல்லாததுன்னு நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஒரு பாசமான அப்பாவாக தத்ரூபமாக நடிப்பை வழிகாட்டியிருக்கிறார். இதே மாதிரி இதுவரை இவர் வித்தியாசமாக நடித்து வெற்றி கண்ட படங்களும் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதிலும் வில்லனாக நடித்த விக்ரம் வேதா படம் தான் இவருடைய கரியரிலேயே ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. விக்ரம் வேதா படத்தில் வில்லனாக நடித்த விஜய் சேதுபதி வில்லனையும் ரசிக்கும்படி பார்க்க வைத்தார். அந்த அளவிற்கு ஒரு மாஸ் வில்லனாக வெற்றி பெற்று விட்டார். அதே மாதிரி என்னால் ரொமான்டிக் ஹீரோவாகவும் காதல் நாயகனாகவும் மாற முடியும் என்பதற்கே 96 படத்தில் ராம் என்ற கேரக்டரை ரசிக்கும்படி கொடுத்து அனைவரையும் மெய்சில் இருக்க வைத்து விட்டார். இதனையடுத்து விஜய் நடிப்பில் வெளிவந்த மாஸ்டர் படத்தில் பவானி என்ற கேரக்டரில் நடித்து விஜயை ஓரம் கட்டும் அளவிற்கு வில்லனாக மாஸ் காட்டிவிட்டார். அத்துடன் பாலிவுட்டிலும் முதல் முறையாக காலடி எடுத்து வைத்து ஷாருக் கானுக்கு வில்லனாக நடித்து வெற்றி நடை போட்ட ஜவான் படத்திலும் 1000 கோடி வசூலை பார்த்து இவருக்கான முத்திரையை அங்கேயும் பதித்து விட்டார். இப்படி இவர் நடிக்கும் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பெறும் அளவிற்கு தத்ரூபமான நடிப்பை கொடுத்து வெற்றி நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக வெற்றிமாறன் இயக்கத்தில் ஏற்கனவே வெளிவந்த விடுதலை முதல் பாகத்தில் விஜய் சேதுபதி ஒரு வில்லனாகவும் ஹீரோவாகவும் ஜொலித்து விட்டார். இதன் தொடர்ச்சியாக 2 பாகத்தில் விஜய் சேதுபதியின் பெருமாள் என்ற வார்த்தியார் கேரக்டரை முன்னிறுத்தும் விதமாக மொத்த கதையின் நாயகனாகவும் கூடிய விரைவில் ஜொலிக்க போகிறார். விஜய் சேதுபதியின் 50வது படமாக வெளியாகி இருக்கும் மகாராஜா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. மம்தா மோகனதாஸ், நட்டி நடராஜ், பாரதி ராஜா என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இதில் நடித்துள்ளனர். இது மட்டுமின்றி ட்ரெய்லரே படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருந்தது. அது எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும் விதமாக இருந்த இப்படத்திற்கு தற்போது பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனாலேயே தற்போது மகாராஜா வசூலில் வெற்றி பெற்று வருகிறது. அந்த வகையில் முதல் நாளில் இந்திய அளவில் இப்படம் 4.5 கோடிகளும் உலக அளவில் 7 கோடிகளையும் வசூலித்தது. இது ஒரு நல்ல ஓபனிங்காக அமைந்த நிலையில் 2வது நாளான சனிக்கிழமை 12 கோடி வரை வசூலாகி இருந்தது. அதைத் தொடர்ந்து நேற்று இப்படம் 9 கோடிகளை வசூலித்துள்ளது. ஆக மொத்தம் இந்த 3 நாட்களில் 28 கோடி வரை இந்த படம் வசூல் செய்திருக்கிறது. மேலும் இன்றைய நாள் விடுமுறை நாள் என்பதால் தியேட்டர்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதை வைத்து பார்க்கும் போது விரைவில் படம் 50 கோடியை நெருங்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முன்னதாக சுந்தர் சியின் அரண்மனை 4 வழியாகி 100 கோடியை வசூலித்திருந்தது. ஆனால் அப்படம் 3 நாட்களில் 20 கோடிகளை மட்டுமே வசூலித்திருந்தது. அதனை வைத்து பார்க்கும் போது மகாராஜாவிற்கு ஆரம்பமே அசத்தலான வசூல் கிடைத்துள்ளது. அதே போல் சூரியின் நடிப்பில் வெளியான கருடன் திரைப்படம் 48 கோடிகள் வரை வசூலித்திருக்கிறது. இப்படியாக கோலிவுட் தற்போது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்களே, உங்களுக்கு யாருக்கெல்லாம் விஜய் சேதுபதியை பிடிக்கும் என்றதையும் விஜய் சேதுபதி நடிச்ச இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.